வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் மெக்லாரனோட கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெக்லாரனோட கொலாபரேஷனில் வந்து நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தராங்க. அந்த ரிவார்ட்ஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு மார்னிங் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ரேஸ் ட்ராக்ல என்னுடைய கார் மூவ் ஆக மாட்டேங்குது ப்ரோ, ஒரே இடத்துல அப்படியே தான் இருக்கு. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு, ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு. இந்த ரேஸ் ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால வந்து அந்த காருக்கான ஸ்கின் எடுக்க முடியும். என்ன ப்ரோ பண்ணுறது, அதை அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி அந்த ரேஸ் ட்ராக்ல வந்து உங்களுடைய காரை வேகமாக மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ரேஸ் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் எடுத்தது. என்னுடைய கரண்ட் ஸ்பீடு வந்து பாருங்களேன், 190 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த மேப்பில் வந்து பாருங்கள், டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஆரம்பத்தில் நான் எடுத்தது. அதே மாதிரி என்னோட கரண்ட் ஸ்பீடு வந்து 190 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து டீம் பவர் ஆக்சலரேட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கிலோமீட்டர்ஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, நான் அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணோடனே 320 கிலோமீட்டர் வந்து இப்போதைக்கு கார் வந்து வேகமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான கிலோமீட்டர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து காமிக்கும். இப்போ என்னுடைய மேப்ல பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த கார் கொஞ்சம் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆக்சலரேட்டும் அந்த டீம் பவரும் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் வேகமா வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா கார் வெறும் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து போயிட்டு இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக ஆகும். அந்த ட்ராக்கை நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. 5 ட்ராக் இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த காருக்கான ஸ்கின் வந்து தருவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஆக்சலரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய டீம் பவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய கார் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த லேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். நாளைக்கு வந்து நான் வெப்பன் ட்ரையல் வச்சு வந்து எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஆக்சலரேட்லாம் பண்ணவே மாட்டேங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஸோ அது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கார் மூவ் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.